ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி அரசாணை வெளியீடு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது கடந்த வருடம் நிலவிய கொரோனா பெருந்தொற்றின் போது விதிக்கப்பட்ட ஊரடங்கு காலத்திலும் அரசு ஊழியர்கள் மக்களுக்கு இடைவிடாத சேவைகளை வழங்கி வந்தனர் தொற்று அச்சத்திலும் அலுவலகத்திற்கு வந்து பணிபுரிந்தனர் இதனால் ஏராளமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் இவர்களை கருத்தில் கொண்டு அரசு அரசு ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார் அதன்படி கடந்த ஜனவரி மாதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக முப்பத்தி ஒரு சதவீதம் அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டி கோரிக்கைகள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஏழு நாட்கள் தற்செயல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கொரோனா தொற்று காலத்தில் ஊழியர்களின் நலன் கருதி ஊதியத்துடன் பதினான்கு நாட்கள் வரை விடுப்பு வழங்கப்பட்டது மேலும் சிகிச்சைக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து விடுப்பு எடுக்கலாம் என்றும் மனிதவள ஆணையம் தெரிவித்துள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்போது அரசு ஊழியர்களின் மனைவி கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது ஆண் அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு நாட்கள் வரை சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்